மக்களே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து செப்டம்பர் 30 பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஹைப் ஏற்றிகிட்டே இருந்தாங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து இது எடுக்கணும் ட்ரை பண்ணி முடியாத வந்து நம்ம மணிரத்னம் வந்து எடுத்திருக்காரு. அந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் பண்ணியிருக்காரு. தமிழ் தாக்கி அப்புறம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா கால்கி நாவல், அதை வந்தால் பார்த்திங்கன்னா இது வந்து பொன்னியின் செல்வன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு புக்கு இருக்கிறத வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமாக வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேஜர் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், ஐஸ்வர்யா ராயி, ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, சரத்குமார், பிரபு, பிரகாஷ்ராஜ், பார்த்திபன், ரகுமான், விக்ரம் பிரபு, ஜெயராம், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமன், ஏஆர் ரகுமனோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் தான் வந்து ஹிட் ஆகும். ஆனால் பொன்னியின் செல்வன்லேருந்து அவர் போட்ட மியூசிக் வந்து ஸ்டார்டிங்லேயே ஹிட் ஆகி போச்சு. படம் நல்லாயிருக்கு, போய் பாருங்கள். ஒரு புக்கை படித்து அதை வந்து நமக்கு எப்படி புரியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை கேரக்டரில் வந்து ஒரு படமாக வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பாகுபலி, கேஜிஎஃப் அந்த மாதிரி கதை இருக்கிற படத்தோடு வந்து இது பொன்னியின் செல்வன் வந்து என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கிலேருந்து எடுத்தது. நீங்கள் போய் பாருங்கள், பார்ட் 20 கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.